நடத்துதலை அறிய விரும்பினான். இன்றைக்கு அநேக எந்த காரியத்திலும் தேவனுடைய நடத்துதலை அறிய விரும்புவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நடத்துதல் என்ற ஒன்று முக்கியமானது. இந்த ஆசாப்பை குறித்து பார்க்கும் போது 73 சங்கீதம் 24 வசனத்தை வாசிங்க. Lord, guide me with your counsel. அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆலோசனையின்படி என்ன செய்ய நடத்தி. தாவீதை பாருங்க, அப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான அந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தர் எப்படி என்னை நடத்துவார் என்று அறியும் வரைக்கும் ஆண்டவருடைய நடத்துதலை அறிய விரும்பினான். ஆண்டவர் என்னை உங்களை ஒன்று போல் நடத்துவதில்லை. எல்லாருக்கும் ஒரே டிராக் கிடையாது. இந்த ஆகாயத்தில் எத்தனையோ ஸ்டார் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு லைன் வச்சிருக்கிறாரு. அந்தந்த கோட்டில் தான் அது ஓடுகிறது, அந்தந்த சர்க்கியூட்டில் தான் அது ஓடுகிறது. அது ட்ராக் மாதிரி ஓடி கொஞ்சம் விலகி ஓடினால் ஸ்பேஸில் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்படக்கூடும். அல்லேலூயா. நட்சத்திரம் சூரியனை மோதும், சூரியன் அடுத்த கோளத்தில் மோதும். அப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதினதின் பாதையில் ஓட செய்திருக்கிறார். நம்மையும் நமக்கு நியமித்த ஓட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் உண்டு, ஒவ்வொருவருக்கு காட் ஸ்பெசிபிக் பிளான் உண்டு. அவரை போல இவரை போல நாம் வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், டோன்ட் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் தி சில்ட்ரன் ஆஃப் அதர்ஸ். உங்க பிள்ளைகளை மற்றோட பிள்ளைகளோடு ஒப்பிடாதீர்கள். உங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களை தேவன் அவருடைய சித்தப்படி ஆலோசனையின்படி நடத்த ஜோமனுங்கள். அல்லேலூயா. ஆசாப் துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்த்த போது, எனக்கு இவ்வளவு கஷ்டம், அவர்கள் நன்றாக இருக்கிறார் சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு பிட்டர் ஃபீலிங்ஸ் என செய்ச்சு. When ஆசாப் saw the prosperity of the wicked, it gave him bitter feeling. அப்பதான் ஆண்டவரை பார்த்து உணர்ந்து ஜோமன்றான், ஆண்டவரே நான் மற்றவர்களை பார்த்து தப்பு, அவர்கள் தனக்கேற்ற நிலத்தில் வாழ்ந்த வளர்கிற செடியை போல செழிக்கிறார்கள். அப்படி அல்ல, உம்முடைய ஆலோசனைபடி என்ன செய்யும் நடத்தும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் the shepherd, ஆண்டவர் our Lord is our shepherd. We must pray to God, oh Lord, guide me according to your plan, according to your counseling. உம்முடைய ஆலோசனைபடி என்ன செய்யும் நடத்து. ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்றால் அதனுடைய முடிவு, அதனுடைய பாதை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. The end of it will be glorious. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிற
வாழ்க்கையிலும் பாதையிலும் முடிவு மகிமையாயிருக்கும். நாமாக தெரிந்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்தின் முடிவு அவ்வளவு ஆசீர்வாதமாயிருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லோத்து. லோத்து தன் விருப்பப்படியே செலக்ட் பண்ணினான். அவன் பார்வைக்கு நலமானதை தெரிந்து கொண்டான். அது அவனுக்கு பாக்கியமாயிருக்கவில்லை. சோதோம் அவன் அழிக்கப்படுவது ஏதேனை போல் இருந்தது. அதை தன் தோற்றத்தின்படி தெரிந்து கொண்டான். He did not seek the will of God, seek the guidance of God. According to his own will, he selected the place. It was not a blessing to him. அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கல. அல்லேலூயா. இங்கே ஆசாப் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்ன செய்யும்? இட்ஸ் a very simple prayer. நாம உண்மையாய் உணர்ந்து என்னை, என் பிள்ளைகளை, எங்களை உம் சித்தப்படி நடத்தும் என்று உண்மையாய் ஜோமணுவீர்கள் என்றால் கர்த்தர் நடத்துவார். அதன் மகிமை முடிவா ஆச்சரியமா இருக்கும். இட்ஸ் end will be glorious. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கடந்த வாரத்திலே தியானித்தோம், யோசுவா எரிகோவுக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டான். God gave him some instruction. எரிகோவை சுற்றி வாருங்கள், ஒரு முறை சுற்றி வாருங்கள், ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வாருங்கள். ஏழாவது நாள் ஏழாவது முறை சுற்றி வரும்போது ஆசாரிய எக்காலங்களை ஊத வேண்டும். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி செய்த போது இந்த எரிகோ கோட்டை குறித்து சொல்றாங்க. எரிகோவை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த மதில்ல ரெண்டு லாரிகள் ஒரே நேரத்தில் என்ன செய்யலாம், போகலாம். அந்த அளவுக்கு விசாலமான அந்த மதில வீடு கட்டினார்கள். பத்தடி ரோடு, பத்தடியில் வீடு கட்ட முடியாது அந்த அளவு. ஏனென்றால் அவர்கள் கட்டுகிற கோட்டை சுவர் தான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று கருதினார்கள். அதில் காவல் கோபுரத்தை கட்டுவார்கள். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய திக்கஸ்ட் ஹையஸ்ட் வால் எரிகோவை சுற்றிலும் இருந்தது. அதுதான் தங்களுடைய சேஃப்கார்டாக ராஜாக்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய சுவரை இவர்கள் உடைக்க அவர்கள் பாம் கிடையாது. அப்படிப்பட்ட எரிகோவை இவர்களால் பிடிக்க முடியாது. சொந்த முயற்சியினால் பிடிக்க முடியாது. ஜோசுவா அதை பார்த்தபோது பயப்படுறான். ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஆண்டவுடைய ஆலோசனைப்படி செயல்பட்ட போது ஏழாவது நாள் ஆர்ப்பரி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன நடக்க போகுது யாருக்கு, யாருக்கு தெரியாது? ஜோசுவாவுக்கு தெரியாது. தேவன் கொடுத்த ஆலோசனைக்கு அப்படியே உபே பண்றான். ஏழாவது முறை ஆர்ப்பரிக்க சொன்ன ஆர்ப்பரித்து வருகிறார். திடீரென்று அங்கே ஒரு பூமி அரிசி உண்டானது. அப்படி அந்த சுவர் பிளாட்டா விழுந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. God guidance is very very essential in our spiritual journey. அல்லேலூயா. இப்பொழுது பெரிய வெற்றியில் ஆனந்தம் சந்தோஷம் கொண்டார்கள். அடுத்தது ஒரு சின்ன ஆயி பட்டணம். அந்த பட்டணத்திற்கு வேவுகாரரை அனுப்புகிறார். வேவுகாரரை அனுப்புவதில் குறைபாடு உண்டு. ஏதோ சிலரை அனுப்பினார். அவர்கள் வந்து கொடுத்த செய்தி என்ன? நாம எல்லாருமே அங்க யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2000 அல்லது 3000 தெளிவில்லை. 2000 அல்லது 3000 பேரை அனுப்பினாலே போதும். 600,000 புருஷர்கள் எப்படி ஒரு 500,000 மேற்பட்ட போர் வீரர்கள் இருப்பார் என்ற எல்லாரையும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 2000 அல்லது 3000 பேர் போனா போதும். அவர்கள் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். He did not seek the guidance of God first. Hallelujah. அல்லேலூயா. 3000 பேர் போறாங்க. போன போது ஆயி பட்டணத்தார் ஓட ஓட துரத்தி 36 பேரை என்ன செய்றாங்க, வெட்டி கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் உன்னோடு எழுத்து நிற்பதில்லை, மோசையோடு இருக்கிறது போல உன்னோடு இருக்கிறேன். இப்ப இவர்களுக்கு பெரிய தோல்வி. 36 பேருடைய சாவுக்கு யார் பொறுப்பாளி? 36 சோல்ஜரை இழந்த குடும்பத்தின் மக்கள் கண்டிப்பாக யோசுவாவோடு வந்து ஆர்க்கு பண்ண வருவார்கள் என்று அச்சம் அவனுக்கு இருந்தது. என்றாலும் இப்பொழுது எதிரிகள் எங்களை குறித்து கேள்விப்பட்டால் என்ன நினைப்பார்கள்? ஃபர்ஸ்ட் தோல்
தோல்வி இந்த தோல்வி முழு தோல்விக்கு அஸ்திபாரம் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறான். அப்பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படி அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் எழுப்புகிறார், அந்த தோல்விக்கான காரணத்தை சொல்லுகிறார். மூன்றாவது, ஆயு பட்டணத்தை பிடிக்க ஒரு நியூ ஃபார்முலாவை, ஒரு புதிய கைடன்ஸை கொடுக்கிறார். பதிவிடை வைக்க வேண்டும் என்பதை வார்த்தை வேதாகமத்தில் முதலாவது எழுதப்பட்ட வார்த்தை, முதலாவது பயன்படுத்தப்பட்ட சம்பவம். அல்லேலூயா. பதிவிடை வைக்கும்படி சொல்லுகிறார். அதன்படி செயல்பட்ட போது ஆயு பட்டணம் முற்றிலுமாய் தீக்கிரையாக்கப்பட்டது. God given advice அவனுடைய யுத்தத்தில் மகத்தான வெற்றியை கொடுத்தது. அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தும் என்று கேட்டு உண்மையாய் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆச்சரியமாய் காரியங்கள் நடக்கும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.